ஹாய், இன்னைக்கு ரொம்ப சுவையான ஆந்திரா கார தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவை கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம். இந்த தோசை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 3 பல் பூண்டும் 3 ஸ்பூன் பொட்டுக்கலையும் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார தோசைக்கான காரச்சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கங்க. இது கூட தேவையான உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கங்க. இதுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரச்சட்னி அது மேலே தூவறதுக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல தோசை ஊத்திக்கங்க. தோசையை கொஞ்சம் மெலிசா ஊத்தி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கங்க. மேல இருக்க மாவு கொஞ்சம் வெந்தா போதும். இது மேல நம்ம அரைச்சு வச்சிருக்க காரச்சட்னிய எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவி விட்டுக்கங்க. இந்த காரச்சட்னி தடவுறதுனால எந்த சைடு டிஷ்ஷும் இல்லாம நம்ம அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சட்னி தடவுனதுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் போல திரும்ப மூடி வச்சு வேக விடுங்க. கடைசியா இது மேல நம்ம அரைச்சு வச்சிருக்க பொட்டுக்கலை பூண்டு பொடிய தூவிக்கங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுவையான ஆந்திர கார தோசை தயார். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் எல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கோலம் போடல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட இன்னொரு சேனல் லக்ஷ்மிஸ் கோலம் கட்டாயம் அதையும் பாருங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு ரெசிபியோட பாக்குறேன்.